கோடை விடுமுறையை ஒட்டி நாங்கள் கடைசி வாரத்தில் சென்னையிலேருந்து இங்கே குற்றாலத்தில் சீசன் அனுபவிக்கலாம்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா குற்றாலத்தில் அவ்வளோவா தண்ணி சுத்தமாக இல்லை. அங்கேருந்து வரும்பொழுது பார்த்தா பாதி தூரத்தில் வரையிலும் நல்ல சீசன் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு மேகமூட்டமாகவும் கொஞ்சம் காற்றும் இல்லை, ஒரு சீதோஷ்ண நிலையாக இருந்த மாதிரி இருந்து இங்கே வந்து பார்த்தா தண்ணி எதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்தப்போ வந்து பெண்களுக்கான கொஞ்சம் அடிப்படை வசதிகள் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் கொஞ்சம் குறைவு, சுத்தமாக அவங்களுக்கு அந்த ரேம்ப் சிஸ்டமேடே இல்லை, அவங்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கவும். பெண்களுக்கான உடை மாற்று அறையும் மற்றும் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு அறை மற்றும் கழிப்பட வசதிகள்லாம் வந்து அவ்வளோவா இல்லை, இருக்குது ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, ஒரு வருஷத்துக்கு வருஷம் நிறையா வர சுற்றுலா பயணிகளில் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து மற்ற இடங்கள்லேருந்து தான் வராங்க. அவங்க வந்து இங்கே வந்து ரெண்டு மூணு நாள் தங்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தங்கியிருந்து சமைச்சு சாப்பிடணும் மற்ற அது மாதிரி போய் தங்கணும்னா அதற்கான வசதியும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கு பகுதியில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டட சமையல் அறைகள் மாதிரி செஞ்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ரெண்டாவது, இன்னும் அகசியர் ஃபால்ஸ் மாதிரி மேலேயும் ஒரு செக் டேம் மாதிரி கட்டி விட்டு அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி குறைவாகவே திறந்து விட்டு வருஷம் பூரா இந்த ரெண்டு மக்களும் குளிக்கிற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணினா இன்னும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வரவங்கெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றம் இல்லாமல் போவாங்க. கொஞ்சம் எங்கள் மாதிரி தூரத்தில் இருந்த வர சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். இது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கொஞ்சம் விரைந்து நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.